ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வந்து இப்படி ஒரு தண்ணி வந்ததே இல்லை. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாகுது. ஆனால் இது வரைக்கும் இந்தமாரி ஒரு தண்ணி வந்ததே இல்லை. இந்த செப்டிக் டேங்க்லாம் முழுங்குற அளவுக்கு வந்ததே இல்லை. அது சும்மா இந்த வருஷம் தான் செம மழை பெஞ்சது. நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்ட் 4 இல்லை 3 வரைக்கும் போட்டிருப்போம். அவங்க அதில் கூட இவ்வளோ இது இல்லை. ஆனால் இந்த ஏரியாவுக்கு ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இப்படி வந்துடுச்சு மழை, எப்படின்னே தெரில. அதான் இப்போ நானே தண்ணியில் தான் நடந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், வீட்டு ஒட்டி வந்துடுச்சு. இறச்சி விட்டுட்ருக்காங்க எங்கள் வீட்டிலலாம். இங்கே பாருங்கள், இறச்சி இறச்சி ஊற்றிட்டு இருக்காங்க. அந்த வீட்லேயும் இறச்சி இறச்சி ஊற்றிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள். அப்புறம் வந்து இந்த 2 லெவலும் சேம் ஆகி வெளியில் இருக்க தண்ணியெலாம் உள்ளே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் கொஞ்சம் பெரிய மைனஸே வீட்டுக்கு உள்ள தண்ணி வர. இங்கே பாருங்கள். அப்புறம் நம்ம துளசி செடியெலாம் சுத்தமாக காஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் காலையிலே போய் ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபுட்டு போட்டு வந்துட்டேன். நம்ம மோஜை வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் தண்ணி இவ்வளோ வந்ததே இல்லை. இப்போ நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். வாங்க, பின்னாடி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இங்கே பாருங்கள். இவ்வளோ தண்ணி எனக்கு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழை மரம் கடவுள் புண்ணியத்தில் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ குடை எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா செம மழை பெய்யுது. குடை இருக்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் காலையில் ஒரு நைட்டு, நம்ம காலையில் கூட இல்லை, நைட்டு ஒரு 1:30 ஸ்டார்ட் ஆச்சு இந்த மழை. நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கப்ப தண்ணி கொட்டுற மாரி சவுண்டுலாம் கேட்டுச்சு. சரி, தண்ணி மேலேருந்து டேப் ரொம்ப வழியுதுன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா மழை பெய்யுது. எப்படின்னே தெரிலண்ணா, மழையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் திடீர்னு இவ்வளோ மழை பெஞ்சது ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக இன்னொன்று சொல்லியிருக்காங்க, 2 நாளைக்கு மழை இருக்குமா. இங்கே பாருங்கள், மஞ்சள் செடியெலாம் இப்போ தான் நல்லா வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த தொட்டியே பாதி முழுகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த தடவை எங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு செம தண்ணி இறச்சி இறச்சி ஊற்றிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளோட செடியெலாம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பிடுங்கி போட்டு வேறு ஏதாவது நடணும். இப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தால் இங்கே தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். இது வரைக்கும் வரல. ஆனால் இங்கே மோட்டர் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வந்து போட்டிருக்கலாம், ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. இது வேஸ்ட்டாக போச்சு இந்த பைப்பு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆனால் திண்டி குணம்லாம் அப்போலாம் வந்து பாலை குணம் மாரி இருந்தது. இப்போ தான் இப்படி வெள்ளை காடாக மாறி இருக்கு. இது வரைக்கும் எப்படி இது பாருங்கள், இது பாருங்கள், செம்ம மழை பெய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ எடுத்துருக்கப்பவே காலங்கட்டி மழை பெய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இப்படி ஒரு சவுண்டு கேளுங்க, நான் கடையில் வெளில போகிறேன். காலங்கட்டி மழை பெய்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை மட்டும் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசிட்டு இருக்க டைம்லேயே இது ரொம்ப வழிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் பாருங்கள். ஏற்கனவே செம மண்புழுலாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. செம மழை பெய்யுது, என்னன்னே தெரில. இதுக்கு மேலே பெஞ்சால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வரும். மோஜோவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. உள்ளியும் கத்தியும் கிடக்கிறான். வெளில விடு, என்ன நடக்குது வெளில நான் பார்க்கணும்னு சொல்லி கத்தியும் கிடக்கிறான். அதனால தான் இது செப்டிக்கே முழுங்கி போச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த போன வீடியோவிலலாம் நான் இவ்வளோ தண்ணி வந்து காமிச்சதே இல்லை, இவ்வளோ தண்ணி வந்ததும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மழைக்கு வந்து நம்ம தலைப்பரத்துலாம் பார்த்தோம்ல, அதுங்க பெருசாகி தவக்குள்ள குட்டியாக மாறிடுச்சு. இது ஒரு நச நச நசன்னு இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் இப்படி ஒரு வாழ்நாளே இவ்வளோ மழை பெஞ்சதே இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம பேசிகிட்டு இருக்க டைம்ல இப்படி ஒரு ஆலங்கட்டி மழை பெய்யுது. இது என்ன அதிசயம்னே தெரில. திண்டிவனத்தை இப்படி ஒரு புயலாக தாக்கணும். நீங்கள் பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் மழை விடட்டும், நான் உங்களுக்கு மாடியில் போய் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த குடையில் மழை பெய்கிற சவுண்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்களேன், கொஞ்ச நேரம் கேளுங்க. இந்த சவுண்டுக்காகவே அப்போல்லாம் நாங்கள் குடையை எடுத்துகிட்டு போய் மழையில் நிற்போம். இப்போ தான் நிற்கக்கூடாது, ஏன்னா ஜுரம் வந்துடுச்சுன்னா அது ஒரு பெரிய வைரஸ் இருக்குது, அது நம்மளுக்கு பரவிடும். நம்ம செடிலாம் போச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஆனால் உள்ளே போகும் எனக்கு வழி இல்லை, இந்த பக்கம் செம மழை பெய்யும், தண்ணி வரணுக்குது. நீங்கள் பாருங்கள் அந்த காரு பைக்கு எல்லாம் முழுகி தள்ளி அடிச்சுட்டேன். ஆனால் ஒரு அதிசயம் மட்டும் எனக்கு தெரியல, ஏன்னா இவ்வளோ மழை பெஞ்சும் நம்ம மருதாணி செடி மட்டும் அழுகியே போக மாட்டேங்குது, மீதி எல்லா செடியும் அழுகி போகுது. ஏன் இவ்வளோ பெரிய மழமே கூட அழுகி போக ஆரம்பிக்குது, ஆனால் மருதாணி செடி மட்டும் அழுகியே போக மாட்டேங்குது. அது யாருக்காச்சும் தெரிஞ்சது நான் சொல்லுங்கள். நம்ம பேசிகிட்டே இருக்க டைமில் வந்து மின்னல் மின்னுச்சு, நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ எங்கள் ஆயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மண்ணில் தான் போகிறாங்க, ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப வலிகிற மாரி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண்ணு தான் ஆளணும். ஆயா அந்த இங்கே வந்து இப்போ இடி இடிக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓவராக மழை பெய்யுது, என்னன்னே தெரில எனக்கு. நம்ம மோஜாவை பாருங்கள், செல்லக்குட்டி இப்போ தான் வெளில வந்திருக்கான் உள்ளேருந்து. இங்கே பாருங்கள் இது வரைக்கும் இவ்வளோ மாதிரி கொடை மழை முடியுது, என்னன்னே புரியல திண்டிவனம் மக்களுக்கு. இது வரைக்கும் இவ்வளோ மழை பெஞ்சதே இல்லைப்பா, சரி மாதிரி சென்னையில் கூட இவ்வளோ மழை பெய்யாது போல சார். இங்கே பாருங்கள் நான் எதில் நின்றுட்டுருக்கேன்னு, ஒரு கிண்ணம் இருந்தது வெளியில், அதில் தான் நின்றுட்டுருக்கேன். இந்த கிண்ணத்தை வந்து நாங்கள் மோஜாவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா எங்கள் கவுக்குலலாம் வந்துருக்கோம், நாங்கள் உள்ளே இந்த புது கிண்ணம் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எங்கள் ஆயா வந்து தண்ணி மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்ட போகிறாங்க, அதுவும் வழிஞ்சு ஓடுது. ஆயா சீக்கிரம் குட்டி, ஆயா வழிஞ்சு ஓடுது. இந்த மாதிரி தான் வைக்கணும், இல்லை தண்ணி உள்ளே போயிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திண்டிவனத்தில். இது வரைக்கும் இவ்வளோ மழை பெஞ்சதே இல்லை, கரைஞ்சிட்டே போகுது மண்ணுலாம், மண் இதுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வந்து மோட்டரை வச்சு அரைச்சா நல்லாயிருக்கும். அங்கே எதிர் வீட்டில் பாருங்கள் இல்லை தண்ணி அரைச்சி ஊற்றுறாங்கன்னு, ஆனால் நம்ம வீட்டோட அவங்க வீட்டில் கம்மியாக தான் தண்ணி நிற்குது, ஏன்னா அவங்க மேடு தூக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் நம்ம பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே இவ்வளோ லெவல் ஆகிடுச்சு. ஆனால் இது மழை பெய்யாதுன்னு நினச்சி தான், இதுக்கு முன்னாடிலாம் இந்த இடம்லாம் செம பள்ளமாக இருந்தது, சரி மழை பெய்யுதுன்னு சொல்லி தான் மோடு தூக்கணும். ஆனால் மோடு தூக்கி இவ்வளோ மழை பெய்யுது எப்படின்னே தெரில. இப்போ நம்ம ஆயாலாம் செடியெல்லாம் எது பண்ணுறாங்கன்னு தெரில, மண்ணு தான் அழுறாங்க பரவாயில்ல. இங்கே பாருங்கள் இது வரைக்கும் இவ்வளோ தண்ணி வந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு தண்ணி நாங்க பார்த்ததே இல்லை, ஆனா இங்க கரண்ட் இல்லை, அதனால உங்களுக்கு இருட்டாதான் தெரியும். பாருங்க மோஜோ நாங்க இதுல வீட்டுக்குள்ள விட்டு கதவு சாத்தலான்னு பார்த்தாலும் இங்க கொஞ்சம் பாருங்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியல, மண்ணு வச்சும் வீட்டு ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே ஹாலுக்குள்ளெலாம் போயிடுச்சு, நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கல்லாக எடுத்து வச்சு பார்த்துட்டோம், மண் கொட்டி எல்லாத்தையும் அதையும் உடச்சிட்டு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் நான் வீடியோ எடுத்தால் சாதாரணமாக எடுத்தால் தெரியாது, அதனால் நாங்கள் லைட் அடித்து எடுக்கிறோம். பாருங்கள் இங்கே இதான் எங்கள் ஹாலு எப்படி முழுங்கிடுச்சு பாருங்கள். இது வரைக்கும் இவ்வளோ தண்ணி வந்ததே இல்லை ஃபஸ்ட்டு, இல்லை ஃபஸ்ட்டு வந்து வெளியில் கூட அவ்வளோ தண்ணி நின்னதில்லை, அதுக்கப்புறம்தான் வீட்டுக்குள்ளே இவ்வளோ தண்ணி வந்துச்சு. எங்கள் பெட்ரூமு எல்லாத்துலேயும் தண்ணி தான். இங்கே பாருங்கள் மோஜோ உள்ளே விட்டு சாத்தலான்னு பார்த்தாலும் உள்ளேயும் தண்ணி நின்றுடுச்சு, அதனால தான் நாங்கள் வெளில சோஃபா மேலே வச்சுருக்கோம். அவனை வந்து குடிசைக்குமா எங்கள் மாடியில் கூப்பிட்டு வந்துடுவோம், எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம், எல்லோரும் அங்கே தான் இருப்போம் தண்ணி வடிகிற வரைக்கும். கிச்சன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் வழியாகவும் வருது தண்ணி. இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சந்தான், அந்த கதவு வழியாக கூட வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் இது தான் இருக்குது அந்த இது மேலெலாம் ஏற,
ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் மேலே ஏற, அதுக்குள்ளே பார்த்துடலாம். மழை நின்று தண்ணியெலாம் இறஞ்சிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.